அப்போ நம்ம வந்து அரை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கலெக்ஷன். அப்போ முதல்ல கலெக்ஷன்னா என்ன? இன்னைக்கு கொஞ்சம் தியரிட்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா வந்து இங்க போவோம். சரியா? கலெக்ஷன்ஸ் ஜாவா அப்படினா அப்போ கலெக்ஷன்னா என்ன? அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிப்போம். ஜாவால கலெக்ஷன்ஸ் இங்க போக வேண்டாம். கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்ஒர்க் ஜாவா. சரியா? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அதுதான். ஜாவா கோர் ஜாவாவில் இன்பில்ட்டாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு பேர் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பேச போகிறது அந்த ஃப்ரேம் ஒர்க் பற்றி தான். அப்போ கலெக்ஷன்ஸ்னால் என்ன, கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன, இப்படி ரெண்டு கேள்வி வந்துடுது. பின்னாடி நம்ம ஃப்ரேம் ஒர்க் பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன சொல்லுவாங்க, அட்வான்ஸ் ஜாவாவில் ஸ்ப்ரிங்குங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங் பூட்டுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க், இந்த மாதிரி ஹைபர்னேட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதெல்லாம் அட்வான்ஸ் ஜாவா ஃப்ரேம் ஒர்க்ஸ். கோர் ஜாவாலேயே இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் இந்த கலெக்ஷன். அப்போ ஃப்ரேம் ஒர்க்னால் என்னது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போது ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன தெரியுமா? ஒன்றும் கிடையாது. நிறைய இன்டர்ஃபேஸஸ் நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதுக்காக நிறைய கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்போ அந்த இன்டர்ஃபேஸஸ் அந்த கிளாஸஸில் இருக்கிற மெத்தட்ஸை நமக்கு யூஸ் பண்ண நமக்கு நிறைய செஞ்சு கொடுப்பாங்க, அதுதான் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அப்போ இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளோட ப்ரோக்ராமிங் எஃபிஷியன்சி, நிறைய கிளாஸஸ் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ப்ரோக்ராமிங் நல்ல ஸ்பீடாக பண்ண முடியும். ஸ்பீடாக பண்ண முடியுங்கிறனால நம்மளோட சிஸ்டம் ப்ராக்டிக்கலாக ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் தான் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் உருவாக்க வேண்டாங்கிறதுனால அவங்களே எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படி ரெடி பண்ணியிருக்கிறனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு தான் நம்ம வந்து போகிறோம் ஃப்ரேம் ஒர்க்குக்கு. சரி, அப்போ ஃப்ரேம் ஒர்க்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ கலெக்ஷன்ஸ்னால் என்னது அதான் டிஸ்கஷன். இப்போ கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலெக்ஷன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ஸ் அ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். கலெக்ஷன்னா என்னவா, கலெக்ஷன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ஸ் அ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ஸ் அ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இப்போ பாருங்கள் எப்படிங்கிறத சொல்கிற பார்க்க. இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குது. ஜாமெட்ரி பாக்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டா? ஆமாம். அது உள்ள பென்சில் வச்சுருக்கீங்களா? ஆமாம். அது உள்ள பேனா வச்சுருக்கீங்களா? ஆமாம். ஸ்கேல் வச்சுருக்கீங்களா? ஆமாம். ரப்பர் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் சேர்த்து வச்சு ஜாமெட்ரி பாக்ஸில் வச்சுருக்கீங்களா? ஆமாம். அப்போ இதுக்கு பேர் கலெக்ஷன். ஜாமெட்ரி பாக்ஸுங்கிறது ஒரு கலெக்ஷன். இதே மாதிரி நம்ம வீட்டில் பீரோ இருக்குது. நிறைய நீங்கள் எதை எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ பீரோ இருக்குது. சரியா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பீரோ, அது உள்ளே நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கோமா? ஆமாம். அது உள்ள ஷர்ட் வச்சுருக்கோமா? ஆமாம். பேண்ட்ஸ் வச்சுருக்கோமா? ஆமாம். இதெல்லாம் வச்சுருக்கோம். அப்போ இது ஒரு கலெக்ஷன். அப்போ கலெக்ஷனுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அவ்வளோதான். இதே மாதிரி என்ன வேணாலும், ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க, பேக் வச்சுக்கோங்க, ஒரு ட்ராவல் பேக் வச்சுக்கோங்க, பர்ஸ் வச்சுக்கோங்க, இதெல்லாமே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்போ ஏ கலெக்ஷன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ஸ் அ குரூப், அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இதுதான் கலெக்ஷன். அடுத்து என்ன சொல்கிறாங்க அவங்க, அதுக்கு வெக்டர்லாம் சொல்கிறாங்க, இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஏ கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இஸ் எ யூனிஃபைடு. இப்போ பாருங்கள், இந்த பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்க, இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏ கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இஸ் எ யூனிஃபைடு ஆர்கிடெக்சர். அப்போ ஆர்கிடெக்சர்னால் ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க. எதுக்காகவா? ஃபார் ரெப்ரசன்டிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் கலெக்ஷன்ஸ். ஏற்கனவே நம்ம கலெக்ஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ அந்த கலெக்ஷன், இப்போ நீங்கள் எல்லாம் பேசிட்டீங்க, ஜாமெட்ரி பாக்ஸு, பீரோ, இதெல்லாம் வந்து கலெக்ஷன்னு சொல்லிட்டீங்க. சரி, இதெல்லாத்தையும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதுலேருந்து மேனிப்புலேட், உள்ள டேட்டாவை கொண்டு போய் எப்படி ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போய் வைக்கிறது, எப்படி ஒரு ஆப்ஜெக்டை எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன், இண்டிபெண்ட்லி ஆஃப் இம்ப்ளிமெண்ட், அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே கிளாஸ்னு அர்த்தம். ஏன்னா இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிளாஸ், அதுக்கான கிளாஸஸ்லாம் நான் இங்கே கலெக்ஷனில் வச்சுருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்னவா, இதை பண்ணுறதுனால இதை நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா, இல்லை, நீங்கள் இதை கற்றுக்கிடுறதுல நிறைய நன்மைகள், நிறைய லாபம் இருக்குது. என்னென்னலாம் லாபம் இருக்குது? ரெடியூசஸ் ப்ரோக்ராமிங் எஃபர்ட். ஆமாம். இதுக்கு முன்னாடி நம்ம அரே தான் படிச்சுருக்கோம். அரேயில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது கம்மி பண்ணும்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கிளாஸஸ் இருக்குது. அதையே ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் இருந்தால் அதையே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் எஃபர்ட்டை கம்மி பண்ணுமே. எப்படியா? பை ப்ரொவைடிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் தம் யுவர் செல்ஃப். நீங்கள் கோட் எழுத வேண்டாம், நாங்களே கொடுத்துட்றோம். அப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எஃபர்ட் கம்மி. இன்க்ரீசஸ் பெர்ஃபார்மன்ஸ். எப்படி? அவங்களே வேறு வேறு டைப் வேறு வேறு அல்காரிதம்ஸ் எழுதியிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் இப்படி இருக்கும், இதில் இப்படி இருக்கும், இதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கும், இதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கும்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த கலெக்ஷன்ஸில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, ஒவ்வொரு கிளாஸ் ஒரே விஷயத்தை செய்கிற ஒரு கிளாஸ் ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும், இன்னொரு கிளாஸ் இன்னொரு மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ என்னங்க, ஒரே விஷயத்தை செய்கிறதுக்கு ரெண்டு கிளாஸா அப்படின்னா? ஆமாம், ஒரே விஷயத்தை செய்கிறதுக்கு ரெண்டு கிளாஸ். எதுக்குங்க ரெண்டு கிளாஸ்? இந்த கிளாஸை இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இந்த கிளாஸ் வச்சுக்கோங்க, இன்னொரு ஒரு மாதிரி பண்ணிங்கன்னா வேறு ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது நமக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பைக் வாங்குற மாதிரி, ஏன் இவ்வளோ பைக் விற்கிது? நீங்கள் மைலேஜ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக், நீங்கள் வந்து ஸ்பீடு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக், லுக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு பைக். அப்போ ஒரே விஷயத்தை தான் எல்லா பைக்கும் செய்யுது, அதே மாதிரி ஒரே விஷயத்தை தான் எல்லா கிளாஸும் செய்யும். ஆனால் அதுலேயே மூணு நாலு கிளாஸ் வச்சு ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதான் இன்க்ரீசஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பை ப்ரொவைடிங் ஹை பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுங்கிற டாப்பிக்கே ஜாவாவில் கலெக்ஷனில் தான் வருவோம். லிஸ்ட், செட், இதெல்லாம் பேசணும், அதெல்லாம் பேசுவோம். எதனாலையா? பிகாஸ் தி வேரியஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஈச் இன்டர்ஃபேஸ். இதை தான் நான் சொன்னேன், பைக் மாதிரி வேறு வேறு கிளாஸஸ் இருக்கும். சரி, ப்ரொவைட்ஸ் இன்டர் ஆப்ரபிலிட்டி பிட்வீன் அன்ரிலேட்டட் ஏபிஐஸ். அன்ரிலேட்டட் இப்போதைக்கு நம்ம ஏபிஐ பற்றி பேசலை, அதனால் அதை பின்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெடியூசஸ் தி எஃபர்ட் ரெக்யூர் டு லேர்ன் ஏபிஐ. அதான் இந்த ஏபிஐங்கிறதே, இந்த ஏபிஐ பற்றி பேசிவிட்டு நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? எங்கெங்கெல்லாம் ஏபிஐங்கிறது வருதோ அதெல்லாம் ஏபிஐ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வருவோம். ஃபாஸ்டஸ் சாஃப்ட்வேர் ரீயூஸ். ஃபாஸ்டஸ்னா இன்க்ரீசஸ்னு அர்த்தம், வளர்க்குது, அதான் ஃபாஸ்டர். எது? சாஃப்ட்வேர் ரீயூஸ். நீங்கள் நாங்களே நிறைய கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் சாஃப்ட்வேரை ரீயூஸ் தானே பண்ணுறீங்க. நீங்களாக கோட் எழுதணும்னு தேவையில்லை, நாங்களே கொடுக்குறோம், அப்போ ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் பேசிக்கான ஐடியாஸ். சரியா? அப்போ இந்த ஏபிஐனா என்னதுங்க? நீங்கள் ஏபிஐ பற்றி சொல்லவே இல்லையே. அப்படின்னா ஏபிஐ அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இப்போ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னா என்னது? ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்க்கான ஒரு அப்ளிகேஷன். ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஆஸ் அன் அப்ளிகேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லையே, நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலையே. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், நான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் எழுதுகிறேங்க. நான் வந்து என்ன சாஃப்ட்வேர் எழுதுகிறேன்? இப்போ என்ன சாஃப்ட்வேர் எழுதுகிறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ வந்து மேக் பேமெண்ட். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல ஆன்லைனில் ஒரு புக்கு ஆன்லைனில் வாங்குறீங்க, ஆன்லைனில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல, ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஆன்லைனில் மேக் பேமெண்ட் இருக்குது. அப்போ பேமெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிடுவேன். யார் வந்து பே பண்ணாலும் பே பண்ணலாம். அதான் பேடிஎம் பண்ணுறது, ஏர்டெல் மணி இந்த மாதிரியான ஆளுங்க எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரியான பேமெண்ட்டு தான். இவங்க இந்த மாதிரியான கோடை எழுதிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பேடிஎம்மில் பே பண்ணுறீங்க இல்லை கூகுள் பேயில் பே பண்ணுறீங்கன்னா எல்லா வெப்சைட்லேயும் பண்ணலாம். யூபிஐ கொடுத்துட்டு எல்லா வெப்சைட்லேயும். அப்போ வெப்சைட் டெவலப்பர் தனி, வெப்சைட் டெவலப்பர் தனி. இப்போ பிஎஸ்என்எல்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் பிஎஸ்என்எல் சைட்டுக்கு போய் இப்போ நான் போகிறேன் பாருங்களேன், ஏபிஐயை புரிஞ்சுக்கிறதுக்காக. பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் அஃபிஷியல் சைட் எங்கேன்னு பார்ப்போம். இந்த வரைக்கும் குயிக் ரீசார்ஜ் இங்கே போயாச்சு. இங்கே எல்லா டீட்டெயில்ஸையும் 1, 2, 3, 4 இந்த மாதிரி இப்போ வந்து ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோம். என்ன நம்பர் கொடுக்குறது? என் நம்பரை கொடுத்துருவா, 1, 2, 3, 1, 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்றேன்னு வைங்களேன். ஸோ நான் சும்மா ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், யார் நம்பர்னு தெரியாது, பார்த்துக்கலாம். நம்ம ஏதோ ஒரு இது கொடுத்துட்டேன், அந்தமான் நிக்கோபார். இமெயில் ஐடி abcd@gmail.com. காண்டாக்ட் நம்பர் அதே கொடுத்தாச்சு. இப்போது 1138642 ரிமெம்பர் அபோவ் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் தேவையில்லை, சப்மிட் கொடுத்துட்டோம். இப்போ ப்ரொசீட் ஆகுது. இப்போ இதில் ஏதோ ஒரு பிளானை சூஸ் பண்ணுறேங்க. நான் வந்து இந்த 99 அப்படிங்கிற பிளானை சூஸ் பண்ணிட்டேன். 99 ரூபா 22 நாளைக்குன்னு சூஸ் பண்ணிட்டேன். ஜென் ப்ரௌஸ் பிளான் இதில் ரீசார்ஜுன்னு கிளிக் பண்ணியாச்சு. ப்ரொசீடு கொடுத்தாச்சு, 99 ரூபா கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்,
இப்போ 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே என்ன நடக்கும்? ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஸ்டார்டட். ஓகே, எங்கெங்கே ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஸ்டார்டட்? எங்கே நடக்குது? நம்ம தேவையில்லாமல் இதுக்குள்ளே வந்து நிற்கிறோமோ? ட்ரான்சாக்ஷன் எங்கே நடக்குது? ப்ரொசீட். எங்கேயுமே நம்மக்கிட்ட பணமே கேட்கல. என்ன பிரச்சனை? நோட்டிஃபிகேஷன் மட்டும் வருது. சரி, ட்ரான்சாக்ஷனுக்கு போய் பார்ப்போம். சரி, ரீசார்ஜுக்கு போய் டைரெக்டாகவே ரீசார்ஜுக்கு போகிறோம். ரீசார்ஜுக்கு போயிட்டு சரி, இப்போதைக்கு இதுக்குள்ளே எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இதை நான் ஹோல்டு பண்ணுறேன். இதில் சொல்லலான்னு வந்தேன், இருந்தாலும் இதுலேயே சொல்கிறேன். நீங்கள் பிஎஸ்என்எல்லில் போய் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் மேக் பேமெண்ட்டுன்னு வரும். அப்போ மேக் பேமெண்ட்டுன்னு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட பேங்க்குக்கோ இல்லை உங்களோட யூபிஐக்கோ உங்களோட நெட் பேங்கிங்க்கோ கிரெடிட் கார்டோ ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கும், கரெக்டாக? அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பிஎஸ்என்எல்க்கு கொடுக்குறீங்க. அப்போ பிஎஸ்என்எல்க்கு உங்களோட பேங்க்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியுமா? பிஎஸ்என்எல் சைட்டுக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு பேங்க் சைட் ஒரு பேங்க்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுக்குறீங்க. இது பிஎஸ்என்எல்க்கு தெரியுமா தெரியாதா? நம்ம கொடுக்குறது சர்வீஸ் சைடில் தான் சொல்லுவாங்க. சரி, தெரியாது. மேக்ஸிமம் எப்படி வெப்சைட் டெவலப் பண்ண முடிச்சுட்டு அது பாஸ்வேர்டு தெரியாது. கரெக்ட். அப்போ பிஎஸ்என்எல் எப்படி ரீசார்ஜ் ஆகுது? இப்போ நான் பேங்க்குக்கு யூஸ் பண்ணேன். இப்போ நான் இங்கே பிஎஸ்என்எல்லேருந்து நான் வந்து ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ கொடுக்குறேன்னு வைங்களேன். அப்போ எப்படி ரீசார்ஜ் ஆகுது அப்படின்னா, பிஎஸ்என்எல் இந்த ஐஓபி என்ன பண்ணுன்னா, கிரெடிட் கார்டு என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கும். வாங்கிட்டு கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு தானான்னு பார்க்கும். பார்த்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கும். சரி, பேலன்ஸ் இருக்குது, இவருக்கு ரீசார்ஜ் பண்ண முடியும்னா, ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பிஎஸ்என்எலுக்கு ட்ரூவோ ஃபால்ஸோ ஏதோ ஒரு வேல்யூவோ கொடுத்துரும், சக்ஸஸாக ஃபெயிலியரானுங்கிற மெசேஜை கொடுத்துரும். அந்த ஐஓபி என்ன மெசேஜ் கொடுக்குதோ, இங்கே ஐஓபி என்ன மெசேஜ் ட்ரூன்னு கொடுக்குதுன்னா, பிஎஸ்என்எல் சக்ஸஸ்ஃபுல்லி ரீசார்ஜ்டு நமக்கு மெசேஜ் வந்துடும், நம்ம மொபைல் சிம்முக்கு பணம் வந்துடும், கிரெடிட் ஆகிடும். ஒருவேளை அது ஃபால்ஸுன்னு கொடுத்ததுன்னா ரீசார்ஜ் ஃபெயில்டு அப்படின்னு நமக்கு மெசேஜ் வந்துடும். புரியுதா? சரி, இதுதான் ஏபிஐயோட பேஸ் ஐடியா. அப்போது பிஎஸ்என்எல் வெப்சைட் டெவலப்பர் தனி, பிஎஸ்என்எல் வெப்சைட் டெவலப்பர் தனி, ஐஓபி டெவலப்பர் தனி. அந்த ஐஓபி டெவலப்பர் அவரோட வெப்சைட்டோட எல்லா டீட்டெயில்ஸையும் பிஎஸ்என்எலுக்கு கொடுக்கல. ஆனால் பிஎஸ்என்எல்லேருந்து நீங்கள் ஐஓபி சைட்டுக்கு போக முடியும், பிஎஸ்என்எல்லேருந்து நீங்கள் ஸ்டேட் பேங்க் சைட்டுக்கு போக முடியும். அப்படி போகிறதுக்கு அவங்க ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஒரு இடையில் ஒருத்தர் இருக்கார், மேக் பேமெண்ட்டுன்னு ஒரு பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே பேங்க் சைட்டுக்கு போகிறீங்க, பேங்க் சைட்டுக்கு போட்டு ரிட்டர்ன் வரீங்க. ஆனால் பேங்க் சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தீங்கிறது பிஎஸ்என்எலுக்கு தெரியாது, பிஎஸ்என்எல் சைட்டில் நீங்கள் என்ன கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு பேங்க்குக்கு தெரியாது, தெரியக்கூடாது. பிளாக் செயின்லாம் இல்லை, சாதாரணமாக தான் சொல்கிறேன். இப்போ நான் பிஎஸ்என்எல்லையும் லாகின் பண்ணலாங்க. அப்போ நான் பிஎஸ்என்எல்ல சைன்இன் பண்ணும்போது என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தேன் அப்படிங்கிறதுலாம் என் பேங்க்குக்கு தெரியக்கூடாதுல்ல? அப்புறம் நான் எங்கேயும் யூசர் நேம் பாஸ்வேர்டு மெயின்டைன் பண்ணுறதுலே அர்த்தம் இல்லையே. அப்போ பேங்க்கில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பேங்க்குக்கு நான் கனெக்ட் ஆயிடுவேன். அப்போ பேங்க்கில் நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறேங்கிறது பிஎஸ்என்எலுக்கு தெரியக்கூடாது. ரெண்டு பேருக்கும் இடையில மேக் பேமெண்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த மேக் பேமெண்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன், பேங்க்குக்கு போகிறேன், பேங்க்லேருந்து திரும்ப ஒரு பேஜுக்கு வரேன். இதுதான் இதை சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா இதுதான் அப்ளிகேஷன் ப்ரோ. நான் எந்த வெப்சைட்டில் தான் இருக்கேன்? பிஎஸ்என்எல் வெப்சைட்டில் தான் இருக்கேன். ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக அவங்க ரெண்டுலேயும் கனெக்ஷன் பண்ணுறாங்க, கரெக்ட். அதுக்கு தான் ஏபிஐ டெவலப்மெண்ட் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஏபிஐ டெவலப்மெண்ட்டை தான் எல்லோரும் பண்ணுறாங்க. இந்த ஏபிஐ டெவலப்மெண்ட்டு இது மாதிரி இது மட்டும் இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ ஏபிஐ டெவலப்மெண்ட்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஏபிஐ டெவலப்மெண்ட் இது மட்டும் இல்லை. இப்போ நான் இதில் போய் காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஃபேஸ்புக் லிங்க் இருக்கா, ட்விட்டர் லிங்க் இருக்கா? இப்போ நான் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணுறேன்.
ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணால் ஃபேஸ்புக்குக்கு போகுமா? போகுதா? ஃபேஸ்புக்குக்கு போகுது பார்த்தீங்களா? அப்போது எப்படி போகுது? அந்த ஃபேஸ்புக்கை கனெக்ட் ஆகிற ஒரு லிங்க்கை நம்ம இங்கே கொடுத்துட்றோம். இப்போ நான் அந்த ஃபேஸ்புக்கை இப்படி காமிக்கிறேன், இதுவே நான் வந்து இப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுவோம், தந்தி, டெய்லி தந்தி. இப்போ நான் இந்த பேப்பருக்கு போயிட்டேன். இந்த பேப்பரில் ஏதோ ஒரு நியூஸை கிளிக் பண்ணுறேன். ஆளுநர் உரையுடன் ஒரே பிரசவத்தில் 10 குழந்தைகள் பார்த்தீங்களாங்க. இது 7 ஆண் குழந்தை 3 பெண் குழந்தைன்னு ஒரு நியூஸ். இது ஒரு வித்தியாசமான நியூஸ் தானே? இது வாட்ஸ்அப்லலாம் எல்லாரும் ஸ்டேட்டஸ்லாம் வச்சு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை ஷேர் பண்ணுவாங்கல்ல, இப்போ இங்கேயே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலான்ருக்கா? இப்போ ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணும்னா இந்த பாப்பு போகிறதா? உங்களோட ஃபேஸ்புக் யூசர் நேம் சொல்லுங்கன்னு பாப்பு போகிறதா? இப்போ நான் ஃபேஸ்புக்கில் என்னோடய யூசர் நேமே பாஸ்வேர்டையும் கொடுக்குறேன். இது தினத்தந்திக்கு தெரியுமா? தெரியாது, தெரியக்கூடாது. இதுதான் ஏபிஐ. நான் ஃபேஸ்புக் வெப்சைட்டுக்கு போயிருக்கேனா? இல்லை, நான் தினத்தந்தி வெப்சைட்டில் தான் இருக்கேன். சரிதானே? நான் தினத்தந்தி வெப்சைட்டில் இருந்து ஃபேஸ்புக்கை கனெக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கான ஏபிஐ இன்டர்ஃபேஸ் இதுதான் என்னோட இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக நான் ஃபேஸ்புக்கை கனெக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். புரியுதா? இதை தான் எல்லா, இப்போ இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான், இதை தான் ஏபிஐ டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மணி பே பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதெல்லாம் இன்டர்ஃபேஸஸ். இது தான் ஏபிஐ டெவலப்மெண்ட். இந்த ஏபிஐ டெவலப்மெண்ட்டுக்கு கலெக்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்குற பாயிண்ட். சரி, இப்போ அடுத்த டிஸ்கஷனுக்கு வந்துடுவோம். எங்கள் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் அப்போ என்னென்ன லாங்க இப்போ ஓரளவு புரிஞ்சிருச்சா? கலெக்ஷன் பற்றி தியரிட்டிக்கலாக, வாட் இஸ் கலெக்ஷன்னா, கலெக்ஷன் அப்படிங்கிறது அண்ட் ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ஸ் அ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அதான் கலெக்ஷனுங்கிறது புரிஞ்சிருச்சா? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். நமக்கு ப்ரோக்ராமிங்காக புரியணும் அப்படின்னு நினச்சோன்னா, ப்ரோக்ராமிங்காக நமக்கு இது புரியறதுக்கு நம்ம ஏற்கனவே அரே படிச்சிருக்கோம். அரேங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், புரிஞ்சுக்கிட்டுறது. ஆனால் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸான்னு கேட்டால் இல்லை தான், ஏன்னா அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப், அப்படி தான் படிச்சிருக்கோம். எதை வச்சு சொல்கிறோம்? ஏ கலெக்ஷன் தட் கண்டெயின்ஸ் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அண்ட் ஆப்ஜெக்ட் தட் கண்டெயின்ஸ் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, அரேவை நம்ம அப்படி பார்க்குறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் அது கலெக்ஷன் கிடையாது, ஏன்னா அங்கே இருக்கிறது ஆப்ஜெக்ட் கிடையாது. இப்போ இந்த ஏஆருங்கிறதுக்குள்ளேயே 3 இருக்குல்ல, இது மாதிரி தான் சொல்ல வராங்க. எப்படி சொல்கிறாங்கங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். சரி, அடுத்து அஃபிஷியலாகவே அவங்க என்னென்ன ப்ராஃபிட் இதில் சொல்கிறாங்க. த கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ், என்னவா கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் ரெப்ரசன்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன்லேயே அப்போ அடுத்து என்னென்னலாம் சொல்கிறாங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கில், நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கணுன்னா, நாங்கள் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ்னு ஒன்று வச்சுருக்கோங்க. இப்போ தான் சொல்கிறாங்க நம்ம அடுத்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னவா? கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ். அப்போ கலெக்ஷனில், கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. அது என்னவா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் சச்சஸ் செட்ஸ், லிஸ்ட் அண்ட் மேப்ஸ். இது மூணு தான் முக்கியமான கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ். செட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, கேபிட்டலிஸ் இன்டர்ஃபேஸ் இல்லை, கேபிட்டலிஸ். செட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, லிஸ்ட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, மேப்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இப்படி மூணு இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, செட், லிஸ்ட், மேப். இப்படி மூணு இன்டர்ஃபேஸஸ் கலெக்ஷனில் இருக்குது. இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். தீஸ் இன்டர்ஃபேஸஸ் ஃபார்ம் தி பேசிஸ் ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க். அப்போ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் படிக்கணுனாலே ஒருத்தருக்கு இதை பற்றின இந்த இது போக நிறைய இருக்குது, கண்டிப்பாக இது மூணும் தெரியணும், லிஸ்ட், செட், மேப் தெரியணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? இப்போ இன்டர்ஃபேஸஸ் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? இன்டர்ஃபேஸஸ் இருந்தால் அதை அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் வேணும்ல, அப்போ தானே அதை பயன்படுத்த முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ், ஜென்ரல் பர்பஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், ப்ரைமரி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். அதாவது ஜென்ரல் பர்பஸ் இம்ப்ளிமெண்டேஷன்னா கிளாஸுங்க, அவ்வளோதான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ். லெகசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்,
லெகசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னால் ரொம்ப லெகசினாலே ரொம்ப பாரம்பரியமானன்னு அர்த்தம். லெகசி ஃபேமிலி, லெகசி ஆக்டர் அப்படின்னா ரொம்ப பல வருஷமாக நடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னு அர்த்தம். இப்போ லெகசி இம்ப்ளிமெண்டேஷன்னா ஜாவா ஒன்லேருந்து ஜாவாவில் இருக்கிற கிளாஸஸ், இப்போ என்னெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்டாக்னு ஒன்று சொல்லுவாங்க, வெக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்குது ஜாவா வெர்ஷன் ஒன்லேருந்து இருக்குது. அந்த கிளாஸஸ்லாம் தான் லெகசி கிளாஸஸ். சரி, அடுத்தது ஸ்பெஷல் பர்பஸ். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன்லேயே எவ்வளோ வகை கொண்டு வராங்க பாருங்கள். அதாவது அந்த இன்டர்ஃபேஸ் தான், இன்டர்ஃபேஸ்க்கு காமன் ஜென்ரல் பர்பஸ்னால் ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க, பாரம்பரியமான கிளாஸ் வேணுன்னா ஒன்று வச்சுக்கோங்க, ஸ்பெஷலாக எதுவும் வேணும்னா அதுக்கு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம், அதை வச்சுக்கோங்க. என்னவா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் டிசைன் ஃபார் யூஸ் இன் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ், ஏதோ ஸ்பெஷலான ஏரியாஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கன்கரண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். கன்கரன்சி அப்படின்னாலே வந்து கரண்ட் அப்படின்னா இப்போது, கன்கரண்ட்னா ஒரே நேரத்தில் எல்லாம் பண்ணுறது, கன்கரண்ட் அப்படின்னா சைமல்டேனியஸ்னு அர்த்தம், ஒரே நேரத்தில், இதுதான் கன்கரன்சி. அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். ரேப்பர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், ரேப்பர் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்து இது சொல்லுவாங்க மல்டி த்ரெடிங்லலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன்லேயே நாங்கள் இவ்வளோ வகைகள் வச்சுருக்கோம். அப்போ இவ்வளோ கிளாஸஸ், நிறைய கிளாஸஸ் படிக்க போகிறோம்னு அர்த்தம். இப்போ நிறைய கிளாஸஸ் படிக்க போகிறோன்னா ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம். ஒன்று, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம், ஒன்று அப்போது கொஞ்சம் கண்டென்ட்டு நிறைய இருக்கும். இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா நிறைய இன்டர்ஃபேஸஸ் வச்சுருப்பாங்க போல், அதுக்கு நிறைய இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் நிறைய வச்சுருப்பாங்க போல், அப்படி தான் தெரியுது. அப்போ இதை ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம். அப்போ நான் வந்து மென்டலி நிறைய கண்டென்ட்டை ஏற்றிக்கிறதுக்கு நான் என்னோடய மனசை ரெடி பண்ணி வைக்கணும், ஒன்று. ரெண்டாவது, இவ்வளோ கிளாஸஸும் படித்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தடவை ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோன்னு வைங்க, இதை வச்சே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு, ப்ராஜெக்ட்ஸில் கலெக்ஷன் இல்லாத ப்ராஜெக்ட் கிடையாது, ஒரு ப்ராஜெக்ட் கூட கலெக்ஷன் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது. கலெக்ஷன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் கூட நீங்கள் பார்க்க முடியாது, அதனால் அது கண்டிப்பாக வேணும். ரெண்டு, மூணாவது, அப்போ கண்டென்ட் கொஞ்சம் நிறைய இருக்கும், அதாவது புதுசாக படிக்கிற ஒருத்தருக்கு, அதனால் அதுக்கு மனசை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு, மூணாவது, அப்போ இதை படிச்சிட்டோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ப்ரோக்ராமிங் பண்ணலாம், அது ஒரு பெரிய பாசிட்டிவ், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக. ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, இப்போ நமக்காக ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னா எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதானே, அது மூணாவது. சரி, இவ்வளவும் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, அல்காரிதம்ஸ். இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் தட் பெர்ஃபார்ம் யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் கலெக்ஷன்ஸ். என்னவா, சச் அ சார்ட்டிங். இப்போ சார்ட்டிங்லாம் நம்ம உட்காந்து பண்ணோம், உட்காந்து உட்காந்து ஒரு அறையை எப்படி சார்ட் பண்ணுறது, அதில் பெரிய நம்பர் சின்ன நம்பர் கண்டுபிடிக்கிறது, ஒரு அறையில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துக்கும் நம்ம உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணோம். இப்போது அது தேவை கிடையாது. இப்போ நமக்கு என்ன தேவையா, சார்ட்டிங். சார்ட்டிங்னா எப்படி சொல்கிறாங்க, நாங்களே அதுக்கான கோடிங்கெல்லாம் கொடுத்துட்றோம், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக அரே யூட்டிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை பார்ப்போம் எப்படி எப்படிலாம் கொடுத்துருக்காங்கங்கிறத. அரே யூட்டிலிட்டிஸ் ஒருவேளை உங்களுக்கு அரேலேருந்து தான் வரீங்க, கலெக்ஷன் படிக்க வரீங்க, அப்போ திரும்ப அரை தேவைன்னா நாங்கள் அரைவாக மாற்றி கொடுக்குறோம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாற்றி கொடுத்துட்றோம். இதெல்லாம் இதெல்லாம் படிக்க போகிறோம், அதாவது மென்டலி நம்மளை ரெடி பண்ணுறாங்க, நிறைய விஷயம் இருக்குப்பா இங்கே அப்படின்னு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ். அப்போ கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ்னால் இன்டர்ஃபேஸோ கிளாஸோ எதை நம்ம படித்தாலும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னது, அதோட பேக்கேஜ் என்ன. அப்போ பேக்கேஜ் எது, ஜாவா டாட் யூட்டில், ஏன்னா யூட்டிலிட்டி கிளாஸஸ் தான் இதெல்லாமே, ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜில் தான் படிக்க போகிறோம். ஆனால் அதை எப்படி கொடுத்துட்டாங்க பாருங்கள், இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் இவ்வளோ நேரம் அப்படி பேசலை, இவ்வளோ நேரம் என்ன பேசுனாங்க, செட் லிஸ்ட் மேப், இதாங்க முக்கியமானது, இந்த மூணு மே இன்டர்ஃபேஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசுனாங்க. இப்போ டக்குன்னு கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்ணி, தி கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ குரூப்ஸ், ரெண்டு குரூப்பாக பிரிச்சுருக்கோம். ஒரு குரூப் எப்படியா, த மோஸ்ட் பேசிக் இன்டர்ஃபேஸ் java dot util dot collection has the following descendants. டிசெண்டன்ஸ்னால் என்னது, அடுத்த தலைமுறை, அதாவது சைல்ட் கிளாஸஸ். அப்போ முதல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் பற்றி பேசுகிறாங்க, எங்கே இருக்குது, java dot util dot collection, இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ், இதுதான் பேசிக் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. java dot util dot collection
அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, செட் க்யூ இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஃபாலோயிங் டிசெண்டன்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸ் இருக்கலாமா? இருக்கலாம். அப்போது இது எல்லாமே சப் இன்டர்ஃபேஸஸ். இதெல்லாம் கிளாஸ்ன்னு புரிஞ்சிக்க கூடாது. ஜாவா டாட் யூடில் டாட் செட் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லிங்க் இருக்குது, சரியா? வேணால் போய் பார்த்துக்கலாம். சார்ட்டட் செட், நேவிகபிள் செட், க்யூ, பிளாக்கிங் க்யூ, இது எல்லாமே இன்டர்ஃபேஸஸ். அதனால தான் பேசிக் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, தி அதர் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஜாவா டாட் யூடில் டாட் மேப். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்களாம், அண்ட் ஆர் நாட் ட்ரூ கலெக்ஷன். ஏதோ குழப்புறாங்க பாருங்கள். இது கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க, நாட் ட்ரூ கலெக்ஷன். அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட டிஸ்கஷனில் வரப்போகுது. அப்போ ஜாவா டாட் யூடில் டாட் கலெக்ஷன், ஜாவா டாட் யூடில் டாட் மேப், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டர்ஃபேஸஸ். இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸஸ் தான் கலெக்ஷனோட பேசிக்கான ரெண்டு இன்டர்ஃபேஸஸ். அந்த மேப்புக்கு கீழே சார்ட்டட் மேப், நேவிகபிள் மேப், இதெல்லாம் என்னன்னே தெரியாது. இப்போ நமக்கு செட்டுனா என்ன, க்யூனா என்ன, டி க்யூனா என்ன அப்படிங்கிறது என்னன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இங்கே கொடுத்துருக்கிறது முழுசுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதில் லிஸ்டெல்லாம் கொடுக்கல. இதெல்லாம் இருக்குங்கிறத சொல்கிறாங்க அவ்வளோதான், சரியா? அதுக்கடுத்து இதெல்லாம் பேசிக்கிட்டே வராங்க, நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், சரியா? இதில் என்னென்ன கதையெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ முதல்ல கலெக்ஷன், இந்த இன்டர்ஃபேஸில் ஒவ்வொரு இன்டர்ஃபேஸாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஜாவா டாட் யூடில் டாட் கலெக்ஷன். இப்போ இதான் முக்கியமான இன்டர்ஃபேஸ், முக்கியமான இன்டர்ஃபேஸ்னு பில்டப்பாக இருக்க, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். என்ன பேக்கேஜில் இருக்குது, ஜாவா டாட் யூடில், இன்டர்ஃபேஸ் நேம் என்ன, கலெக்ஷன். அது என்ன இங்கே இப்படி ஒரு டேக் மாதிரி ஈன்னு கொடுத்துருக்காங்க, தெரியாது, இப்போ உண்மையிலே தெரியாது, பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, தி டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் திஸ் கலெக்ஷன். அதான் அது என்னன்னு நமக்கு தெரியல இப்போதைக்கு, இப்போதைக்கு ஹோல்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் சூப்பர் இன்டர்ஃபேஸஸ். அப்போ சூப்பர் இன்டர்ஃபேஸ்னா என்னது, இன்டர்ஃபேஸுக்கு பேரண்ட். அப்போது கலெக்ஷனோட சூப்பர் இன்டர்ஃபேஸ் என்னவா, ஐட்ரபிள். இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை, தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஐட்ரேட் பண்ணுறது அப்படின்னாலே திரும்ப திரும்ப பண்ணுறது, ஐட்ரேஷன். ஐட்ரேஷனுங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் லூப்பிங்கை சொல்கிறது. இந்த ஐட்ரபிள்னால் திரும்ப திரும்ப, அதாவது எப்படி ஒரு கலெக்ஷனில் பீரோ இருக்குது, பீரோவில் முதல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு, அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு நான் எடுத்துகிட்டே வர்றேன். ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது, முதல்ல ஒரு ஸ்வீட், அடுத்து ஒரு ஸ்வீட், அடுத்து ஒரு ஸ்வீட், திரும்ப திரும்ப பண்ணுறது, அதுதான் ஐட்ரேட். இந்த வற்புறுத்தி சொல்கிறது அப்படின்னா ரீட்ரேட்டுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. வந்து அவர் வற்புறுத்தி சொல்கிறார், அவர் ரீட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த விஷயத்தை, திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டே இருக்கார் அப்படிங்கிறது. அதுதான் இங்கேயும், சரி, அதுதான் இங்கேயும் ஐட்ரேஷன், ஐட்ரபிள் அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரே தியரியாக இருக்குது. ஆல் நோன் சப் இன்டர்ஃபேஸஸ் அவங்க ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க, திரும்ப இங்கே ஈன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு தெரில. ரொம்ப முக்கியமானது இதில் என்ன சொன்னாங்க, லிஸ்ட். நம்ம அப்படி தான் நோட் பண்ணி வச்சுருக்கோம், செட். இந்த லிஸ்ட்டும் செட்டும் நம்ம ஏற்கனவே இன்டர்ஃபேஸஸில் நோட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே செட், லிஸ்ட், மேப், கலெக்ஷனுக்கு கீழே வர்ற. அப்போ கலெக்ஷன் இன்டர்ஃபேஸுக்கு கீழே இருக்கிறதுல லிஸ்ட்டு செட்டு ரொம்ப முக்கியமானது. ஆல் நோன் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ். இப்போ ஆல் நோன் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய கேள்விகள் வருது, ஒரு இன்டர்ஃபேஸுக்கு இவ்வளவு கிளாஸஸ் தேவையா, அப்படி என்னங்க இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. ஏன்னா இன்டர்ஃபேஸுங்கிறதே செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு கான்ட்ராக்ட். அதுக்கு இவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன அர்த்தம், அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது, ஜென்ரல் பர்பஸ்க்கு கொஞ்சம் வச்சுருக்கோம், லெகசியாக கொஞ்சம் வச்சுருக்கோம், ஸ்பெஷல் பர்பஸ்க்கு கொஞ்சம் வச்சுருக்கோம், கன்கரன்சிக்கு கொஞ்சம் வச்சுருக்கோம், கன்வீனியன்ஸாக வேணும்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் வேணால் அதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்படி நிறைய கதைகள் இருக்குது, அதையெல்லாம் பின்னாடி நம்ம இங்கே படிக்க போகிறோம், கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வார்த்தையவே அப்படியே யூஸ் பண்ணுவோமான்னு சொல்ல முடியாது, ஆனால் சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு கீழே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பப்ளிக் இன்டர்ஃபேஸ் கலெக்ஷன் இந்த ஈஏ பின்னாடி ஜென்ரிக்ஸ்னு ஒரு டாபிக் பேசுவோம் அப்போ பேசுவோம்னு சொல்லியாச்சு எக்ஸ்டென்ஸ் ஐட்ரபிள் ஓகே ஐட்ரபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது என்ன கொடுத்துருக்காங்க த ரூட் இன்டர்ஃபேஸ் இன் தி கலெக்ஷன் ஹையரார்கி ஹையரார்கினாலே தெரியும் ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் தலைமுறை அடுத்தது அடுத்தது இப்படி போயிட்டுருக்குது எல்லா கலெக்ஷனுக்கும் பேஸ் வந்து இது தாங்க அப்போ வாட் இஸ் கலெக்ஷன் கலெக்ஷன் ரெப்ரசன்ஸ் அ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இதுதான் நம்ம முதல்ல கலெக்ஷனுக்கு எழுதி வச்சுருக்கோம் இங்கே கலெக்ஷன் ரெப்ரசன்ஸ் அ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கலெக்ஷன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ஸ் அ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இதை தான் இங்கே எழுதி வச்சுருக்கோம் அப்போ இப்படி எழுதி வச்சுருக்கிறதுல குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு பேசிட்டோம்னா என்ன சொல்கிறாங்க நோன் அஸ் இட்ஸ் எலமெண்ட்ஸ் அதான் இந்த இ அப்போ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஆப்ஜெக்ட்னு இவங்க சொல்கிறதில்ல எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து என்ன கதை சொல்கிறாங்க அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்போ இந்த கலெக்ஷன் பேசிட்டோம் இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸுக்கு கீழே ரெண்டு பெரிய சப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது ஒன்று செட் இன்னொன்று லிஸ்ட் அப்போ செட்டுனா என்ன லிஸ்ட்னா என்ன அப்படின்னா செட் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் செட் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க செட்டுங்கிறதே மேத்தமெட்டிக்கல் செட் அப்போ மேத்தமெட்டிக்கல் செட்டுன்னா நான் என்னங்க புரிஞ்சுக்கணும் ஸ்கூலில் படித்த செட்டு தான் ஒரு படம் வரைஞ்சி வச்சுட்டு பேஸ்கெட் பால் விளையாடுறவங்க எத்தனை பேர் டேபிள் டென்னிஸ் விளையாடுறவங்க எத்தனை பேர் ஃபுட்பால் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்போ மூணு விளையாடுறவங்க எத்தனை பேர் இப்படிலாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல வென் டயக்ராம் அதுதான் செட் அப்போ இந்த செட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நோ டூப்ளிகேட்ஸ் அலவுடு ஏன்னா இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்க மாட்டாங்க 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 இப்படி இருக்கும் அப்போது செட்டோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி நோ டூப்ளிகேட்ஸ் அலவுடு அதே மாதிரி இந்த செட்டில் ஒரு வட்டம் போட்டு எல்லாரையும் நிற்க வச்சோன்னா யார் முதல்ல போய் நின்னாங்க யார் ரெண்டாவது நின்னாங்கங்கிறது தெரியாது அப்போது செட்டோட ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி செட் கலெக்ஷனோட ஒரு சப் இன்டர்ஃபேஸ் ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி நோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலவுடு நோ டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ் அலவுட் இன்னொன்று நோ ஆர்டர் இஸ் மெயின்டைன்ட் தேவைன்னா ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உள்ள வேறு வேறு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது இருந்தாலும் பொதுவாக நோ ஆர்டர் இஸ் மெயின்டைன்ட் இது செட் அடுத்தது லிஸ்ட் லிஸ்ட்டில் ரெண்டு லிஸ்ட்டுனா என்னது லிஸ்ட்டுக்கு ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள் லிஸ்ட்டுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம வீட்டு மளிகை சாமான் லிஸ்ட்டு தான் லிஸ்ட் கிராசரி லிஸ்ட் அப்போ கண்டிப்பாக அதில் டூப்ளிகேட் இருக்கும் ஒரு ப்ரெஷ் வாங்குகிற இடத்துல ரெண்டு ப்ரெஷ் வாங்கலாம் ரெண்டு பாக்கெட்டு கடலை மாவு கொடுங்க இப்படி வாங்கலாம் ரெண்டு தோரம்பருப்பு பாக்கெட் வாங்கலாம் அப்போ கண்டிப்பாக மேலே டூப்ளிகேட்ஸ் அலவுட் இல்லை இங்கே டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஆர் அலவுட் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலவுட் லிஸ்ட்டில் அதே மாதிரி நான் ஒரு மளிகை கடைக்கு போய் நிற்கிறேன் ஒரு பலசர கடையில் போய் நின்றுட்டு எனக்கு வந்து இது கொடுங்கன்னு கேட்குறேன் அப்போ நான் வாசிக்க வாசிக்க கடைக்காரர் எனக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் கரெக்டாக அப்போது இன்செர்ஷன் ஆர்டர் இஸ் மெயின்டைன்ட் ஆர்டர் இஸ் மெயின்டைன்ட் நான் கேட்ட ஆர்டரில் தான் அவரால் எடுத்தே வைக்க முடியும் அப்போ நான் இந்த ஆர்டரில் எடுத்து வைங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டரில் தான் அவர் எடுத்து வைப்பார் நான் என்னென்ன சொன்னனோ அதை எல்லாத்தையும் அவர் எடுத்து வச்சுட்டே இருப்பார் அப்போது இது ரெண்டுத்துக்குமான பேசிக்கான டிஃப்ரென்ஸு தான் செட்டுங்கிறது டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது லிஸ்ட்டு ரெண்டையும் பண்ணும் அதை தான் இவங்க இங்கே கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்க எ கலெக்ஷன் ரெப்ரசன்ஸ் அ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நோன் அஸ் இட்ஸ் எலமெண்ட்ஸ் சரி சம் கலெக்ஷன்ஸ் அலோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அதான் லிஸ்ட் அண்ட் அதர்ஸ் டூ நாட் அதான் செட் சம் ஆர் ஆர்டர்ட் அதான் லிஸ்ட் அண்ட் அதர்ஸ் அன்ஆர்டர்ட் புரியுதா அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ நம்ம எந்த இன்டர்ஃபேஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் கலெக்ஷன் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்து என்ன சொல்கிறாங்க ஜேடிகே டஸ் நாட் ப்ரொவைட் எனி டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன்னாலே என்ன அர்த்தம் கிளாஸ் அப்போது இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் கூட கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனால் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் ஆல் நோன் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ்னு இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு முரண்பாடாக இருக்குல்ல இங்கே இவ்வளோ கிளாஸஸ் லிஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே இவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்துட்டு கரெக்டாக ஆனால் இந்த இடத்துல போயிட்டு
JDK does not provide any direct implementation ना அதனால தான் direct italic ல கொடுத்திருக்காங்க implement பண்ற classes இருக்கு ஆனா அது collection ஓட direct ஆன implementation இருக்காது அதாவது என்ன அர்த்தம் எந்த class உம் இப்ப நான் abc னு ஒரு class வச்சிருக்கேன் அப்படினா abc implements collection னு இருக்காது என்ன இருக்கும் தெரியுமா abc implements செட்டுன்னு இருக்கும் அப்படி இல்லைனா லிஸ்ட்டுன்னு இருக்கும் அப்போ லிஸ்ட்டும் செட்டும் கலெக்ஷனோட சப் இன்டர்ஃபேஸஸ் அதை தான் அவங்க சொல்கிறாங்க டைரெக்டாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக இட் ப்ரொவைட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் மோர் ஸ்பெசிஃபிக் சப் இன்டர்ஃபேஸஸ் லைக் செட் அண்ட் லிஸ்ட் சரியா இதுதான் பேசிக்காக நம்ம கலெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மீதி கீழே கொடுத்துருக்கிறதுலாம் நமக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டாக படிக்க 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 இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பேசிக் ஐடியா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் இப்போ கலெக்ஷன்னா என்னது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் இப்போது நான் உள்ளே எடுத்து வைக்கணும்ல இப்போ என்னோடய மொபைல் இருக்குது என்னோடய மொபைலில் நான் நிறைய ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்போ டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வேணும்ல அது மாதிரி நான் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு ஆடுன்னு ஒரு மெத்தட் கேட்குறேன் இப்போ நான் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக ஆட் பண்ணணும் ஏன்னா கலெக்ஷனுங்கிறதே அண்ட் ஆப்ஜெக்ட் தட் கண்டெயின்ஸ் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்போ நான் அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஆடுன்னு ஒரு மெத்தடு தேவைப்படும் சரியா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இதை க்ளீன் பண்ணுங்கள் க்ளியர் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா க்ளியர் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தடு தேவைப்படும் உள்ளே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கீங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்போ கண்டெயின்ஸுன்னு சொல்லி இந்த ஆப்ஜெக்ட் இருக்கா உள்ளே பென்சில் இருக்கான்னு பாருங்கள் பேனாக இருக்கான்னு பாருங்கள் பாக்ஸில் அப்படின்னா கண்டெயின்ஸ்னு ஒன்று தேவைப்படும் சரி நான் சொல்கிற பேனாக இருக்கா கேம்லின் பேனாக வச்சுருக்கீங்களா அது இருக்கான்னு பாருங்கள் ஈக்குவல்ஸ் அது இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் வச்சுருக்கிறதுல எல்லாமே வாசித்து முடிச்சாச்சா அந்த லிஸ்ட்டு எம்டியான்னு பாருங்கள் இப்படி நிறைய மெத்தட்ஸ் தேவைப்படும் அதிலேருந்து ஒன்று ரிமூவ் பண்ணுங்கள் நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன் அந்த லிஸ்ட்டில் இது வேண்டாம் அதை எனக்கு ரிமூவ் பண்ணுங்கள் அப்போது ரிமூவ் ஆஃப்னு ஒரு மெத்தட் தேவைப்படும் இந்த மாதிரி நிறைய என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது புரியுதா ஓகே அப்போ இதுக்கப்புறமா இதெல்லாம் கலெக்ஷன் பற்றின பேசிக் ஐடியா இதே மாதிரி மேப்னா என்ன அதை அடுத்து பார்க்கணும் சரியா கலெக்ஷன் முதல்ல பார்ப்போம் லிஸ்ட் செட் இதை பார்ப்போம் இதை பார்த்துட்டு நம்ம மேப் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் தியரிட்டிக்கல் இந்த இதை அனுப்பிச்சு வைக்கிறேன் நீங்கள் தியரிட்டிக்கலாக இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முதல்ல வந்துக்கோங்க நாளையிலேருந்து நம்ம இதோட ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிப்போம் ஏன்னா ப்ரோக்ராமிங் பண்ணோன்னா ஒரு ஃப்ளோவாக போகலாம் எல்லா மெத்தட்ஸையும் பார்க்கலாம் முதல்ல லிஸ்ட்டில் ஆரம்பிப்போம் அடுத்து செட்டுக்கு போவோம் அடுத்து க்யூ பார்ப்போம் அடுத்தது கடைசியாக மேப் பார்ப்போம் அதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது லிஸ்ட்டில் என்ன இருக்குது செட்டில் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இப்போ லிஸ்ட்டு செட்டுன்னு சொல்கிறதெல்லாம் இன்டர்ஃபேஸஸ் அப்போ அதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது ஒவ்வொன்றையும் நம்ம யூஸ் பண்ணுறதுல என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமும் சேர்ந்து பார்ப்போம் சரியா ஓகே சார் ஓகே இப்போ உடனே அனுப்பிச்சி வச்சிடறேன்